வணக்கம். இன்னைக்கு நம்ம இறாவில் ஒரு வறுவலும் ஒரு புட்டும் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு அரை கிலோ இறா வாங்கியிருக்கேன். அதை ரெண்டு பாகமாக பிரித்து வறுவலுக்கு ஒரு பக்கமும் புட்டு செய்யறதுக்கு ஒரு பக்கமும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த புட்டு செய்யறதுக்கு இந்த இறாவை ரொம்ப பொடி 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 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம், பூண்டு, பெருஞ்சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது இறா வந்து மாமூலாக வறுக்கிற மாதிரி தான் வறுக்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடணும். அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஒரு பாத்திரமும் வச்சாச்சு, பாத்திரமும் காஞ்சிடுது. இப்போ இறா வறுவலுக்கு தேவையான எண்ணெயை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கடலை எண்ணெய் தான் இது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வறுவலுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டில் வந்து நம்ம எண்ணெய் சமையலுமா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, சொரா புட்டு எறா புட்டுன்னு. அந்த சொரா புட்டு செய்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எறா புட்டு எப்படி செய்யறதுன்றது இன்னைக்கு ஸ்பெஷல். அதை பார்க்கலாம். நம்ம இது எண்ணெய் காஞ்சிடுது. இது வறுவலுக்கு. இது வறுவலுக்கு செய்கிற ஃபஸ்ட்டு வறுவல் செய்திடலாம். எண்ணெய் காஞ்சிடுது. இந்த பெருஞ்சீரகத்து பூண்டை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 பல்லு பூண்டு இருக்கும். பூண்டை வந்து நான் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். பூண்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு வதங்கட்டம், ஒரு வாசனை மணம் வர வரைக்கும் வதங்கட்டம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் இருக்கும். அதை நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இது ஒரு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இந்த இது வந்து ஒரு 1/4 தக்காளிங்க, முழு தக்காளி கூட போடல. 1/4 தக்காளி, ஏன்னா 1/4 கிலோ வராதான், அதனால 1/4 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக ஒன்று போட்டுருங்க. இதையும் நல்லா வதக்கலாம். இங்கே வந்து பெங்களூரில் இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் அழுத்தமாகவே இருக்குது. நம்ம நம்பூர் பக்கம் இருக்கிற மாதிரி குழ குழன்னு இல்லை. அதனால இந்த தக்காளி கொஞ்சம் கரையிற அளவுக்கு வதங்கட்டும். ரெண்டாவது, இங்கே வந்து பெங்களூரில் இறா வந்து நல்லா கிடைக்குதுங்க. ஒரு ரகமும் ஒரு ஒரு விலை. நல்லா இறா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்பூர் மாதிரியே நல்லா கிடைக்குது. எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, இறாவில் பல ஐட்டங்கள் செய்வாங்க. பாண்டிச்சேரி எங்கள் அம்மா பாண்டியில் இருக்கிறச்ச அங்கே வந்து சின்ன சின்ன இறா பொடி இறான்னு வாங்கிட்டு வருவாங்க. அதில் வந்து கத்திரிக்காய் பொறிக்குழம்பு வச்சா அந்த இறா போடுவாங்க, கோஸ் பொரியல் பண்ணால் அந்த இறா போடுவாங்க. செம டேஸ்ட்டாக இருக்குமா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோ நல்லா இருக்குன்னு. நமக்கு அந்த மாதிரி அந்த பூச்சி இறா இப்போ கிடைக்கிறதில்ல. இப்போ கிடைக்கிறதெல்லாம் பெரிய பெரிய இறா தான். இப்போ எல்லாம் பெரிய இறால் அப்படின்னா மீன்மா சொல்லுவாங்க, பெரிய இறா பேர் லாப்ஸ்டர் அந்த மாதிரி இறாவை தான் இப்போ விரும்பி வாங்குறாங்க எல்லோரும். ஆனால் அந்த பொடி இறாவில் பல பொருட்கள் செய்யலாம். வடை கூட செய்யலாம், இறாவில் வடை கூட செய்யலாம். நான் ஒரு நாள் செய்து காமிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா கரையிற அளவுக்கு வதங்கிடுது. இப்போ நம்ம இந்த இறாவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த இறா இதோட சேர்த்து பாருங்கள், இறாலாம் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இறாவை இதோட சேர்த்துக்கலாம். இறாவை சேர்த்து ஒரு வதக்க வதக்கணும். முதல்ல எல்லாத்தோடையும் சேர்த்து வதக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும், வந்தால் பரவாயில்ல. நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது வந்து சாதாரணமாக வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள் தான். அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதில் உங்கள் தேவைக்கு தெரியும் கரெக்டாக. மிளகாத்தூள் பத்தலைன்னா மறுபடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதே மாதிரி கொஞ்சம் வாயில் வச்சு பாருங்கள். உப்பு பத்தலைனாலும் உப்பு சேர்த்துக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வேக விடணும். நல்லா கரெக்டாக இருந்தது நம்ம போட்டது. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சும்மா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். அது ஏன்னா இறா வந்து ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இந்த நம்ம இந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டோம் இல்லைங்களா, இதனுடைய ராஸ்மல் எல்லாம் போகிறதுக்காக தான். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கையளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இதை சிம்மில் வச்சு வேக வைக்கணும். மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வச்சோமா சூப்பராக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை நம்ம பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ இறாவை நல்லா கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணோமா இது ரெடி ஆகிடும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இறா புட்டு எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சாச்சு, ஒரு வாணல் வச்சுட்டேன்.
பாத்திரம் காஞ்சிடுச்சு, நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம், கடுகு உளுத்தரிசி சேர்த்துக்கலாம். உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி, ஒரு 15 பல் அளவுக்கு பூண்டு பல் உரித்து நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட இதை நல்லா கிண்டி கொடுக்கலாம். பூண்டு நல்லா செவக்கட்டும், பூண்டும் இஞ்சியும் அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் ஒரு 2 மிளகாவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம போட போகிறது ஒரு 250 கிராம் எறா தான், அதாவது தோலோடு இருக்கிற எறா 250 கிராம். சின்ன வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் சிம்மில், மீடியம் இதில் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நம்ம எறாவை திறந்து பார்க்கலாம். இதை சூப்பராக வெந்துட்டுருக்கு. இதை கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதை சுண்டட்டும், மூடி வச்சிடலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுது, தெரியுது பாருங்கள். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து, அதாவது நல்ல செவந்து இந்த பிரியாணிக்கு இருக்கிற மாதிரிலாம் அதுக்கு வதக்க வேண்டாம். இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இப்போ நம்ம இந்த எறாவை, நான் பொடி பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த எறாவை இருங்க மாட்டாட்டிங்க கையா, இதை வந்து நல்லா தண்ணி இல்லாத, நான் தண்ணி இல்லாத தான் வச்சுருக்கேன், தண்ணி இல்லாத இதோட சேர்த்துக்கணும். இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். இப்போ இந்த எறாவில் வந்து மாமூலாக வரும் இல்லைங்களா ஒரு தண்ணி, அந்த தண்ணியிலே இந்த எறா வெந்துடும். இது சும்மா ஒருத்தர் 2 பேர் தான் சாப்பிட்லாங்க. நிறைய வேணும்னா நம்ம எறாவினுடைய அளவு, வெங்காயம், பூண்டு, இந்த காரத்தினுடைய அளவெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கணும், சரிங்களா. இப்போ நல்லா வந்து வறுத்து விட்டுட்டேன், சரி கலக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அதே மாதிரி மிளகாய்த்தூள். இது வந்து எறான்றதுனால ஒரு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நமக்கு, அதுக்காக அந்த ஸ்மெல் இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு பாருங்கள் 1/2 ஸ்பூனுக்கு மேலே, கொஞ்சம் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக 1/2 ஸ்பூனுக்கு மேலே இந்த மிளகாய் பொடி அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் இது, அதனால் கொஞ்சம் உப்பு உளுப்பட்டமா இவ்வளோ உப்பு அவ்வளோதான் போட்டு இதை ஸ்லோவில் வச்சு நல்லா கிண்டி கொடுக்கணும். இந்த மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா குக் ஆகும். இதுக்கு இன்னும் கூட வெங்காயம் போட்டிருக்கலாம் போல இருக்குது, ஆனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். வெங்காயம் பூண்டு இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதங்கட்டும். எறா எறா பாருங்கள் நல்லா தொக்க ஆகிடுச்சு, இதை இறக்கிடலாங்க. எறாவும் நல்லா வெந்துருச்சு. அது எறா வந்து ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம்தான், 5 to 8 நிமிஷத்தில் எறா வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே 2 கொத்தமல்லி போட்டு முடிச்சுக்கலாம். எறா வந்து நல்லா ஃபைனாக குக் ஆகிடுச்சுங்க. இது மூலம் இதுக்கு மேலே வந்து 2 கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம், அவ்வளோதான். இதை வந்து செய்துட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வானலில் கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க, நானும் அப்படி தான் செய்வேன். இதை உருட்டுறதுக்கு என் பிள்ளைங்கள்லாம் மாறி மாறி கையை நிட்டுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது யார் யாருக்கு பிடிக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள், நிறுத்திடலாம். இப்போ நம்ம சூப்பு வந்து புட்டை பார்க்கலாம். சூப்பர், புட்டும் சூப்பராக குக் ஆகிடுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக வந்து எறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கூட வந்து 1 முட்டை, 1 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம சேர்த்துக்கலாம். 1, இப்போ அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 கூட போடலாம், ஆனால் நான் 1 தான் போட போகிறேன். 1 முட்டையை போட்டு நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம வந்து இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் சேர்க்கணும், அதாவது மிளகுத்தூள். மிளகுத்தூள் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம், சின்ன ஸ்பூன் தான். இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், உடஞ்சி ஒரு அருமையான சுவையான எறா புட்டு நம்ம தயார் பண்ணிட்டு, இதை எல்லாமே இந்த காய் எல்லாமே திருத்திக்கிட்டு வந்துட்டோமா, நம்ம வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செய்திடலாம். அவ்வளோதான், சூப்பர். இது மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இருங்க, அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. முட்டையும் நல்லா குக் ஆகிடுது. முட்டை ஸ்பெஷல் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நாழி விடாதீங்க. ரொம்ப நாழி விட்டிங்கன்னா முட்டை வந்து சாதாரணமாக கொஞ்சம் கூடுதலாக நம்ம திருப்பி விட்டோமா அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும். கொத்தமல்லியை போட்டு நடத்திடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அருமையான முறையிலங்க நம்ம வந்து சொரா புட்டும் எறா புட்டும் எறா வறுவலும் செய்துட்டோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 கிலோ எறாவில் நான் இவ்வளோ செய்திருக்கிறேங்க. அவங்கவுங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூடுதலாக செய்துக்குங்க. இது வந்து பாருங்கள், கிள்ளு சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி தோசை இதுக்கும் நல்லா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இதை வெறும் வழியிலே சாப்பிட்றலாம், அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு காய் போட்ட சாம்பார் அது மாதிரியெல்லாம் வச்சோமா, இது சைட் டிஷ்ஷாக வச்சோமா சூப்பராக கலக்கலாக இருக்குங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.